முழங்கால் முட்டு வலியை ஒரே நாளில் சரி பண்ண முடியுமா? இதுதான் மக்களுடைய மிக பெரிய கேள்வி. கண்டிப்பாக முடியும். முழங்கால் முட்டு வலின்றது வந்து மூணு ஸ்டேஜ், அக்யூட், சப் அக்யூட், கிரானிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிரானிக்கு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக முற்றிய நிலை, அனதர் ஒன் இஸ் வந்து லேசாக முத்திருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கால் பெண்டாயிருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டாக பெண்டாயிருக்காது. அப்போ அது மாதிரி முழங்கால் வலி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிப் ஜாயிண்ட்டு பாதிக்கப்பட்டிருக்கும், நீ ஜாயிண்ட்டு பாதிக்கப்பட்டிருக்கும், அதே மாதிரி ஆங்கிளும் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து அதில் வந்து ஒரு எலும்பு வந்து ஒரு மாற்றம் ஆயிருக்கும். அப்போ அலைன்மெண்ட்டு மாறுறதுனால அந்த அலைன்மெண்ட்டை மாற்றுறதுக்கு நம்ம தசைகளினுடைய இறுக்கத்தை வந்து குறைக்கணும். அந்த தசைகளோட இறுக்கத்தை குறைத்து எது மூலமாக அப்படின்னா ட்ரைனிலிங் தெரப்பி மூலமாக இந்த தசை வீக்கத்தை குறைக்கும்போது அந்த டைட்னஸ் குறைஞ்சிடும். அதிலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த போன் வந்து அப்படியே அலைன்மெண்ட் ஆகிடும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கால் வந்து பெண்ட் ஆகி உள் பக்கமாக இருக்கும், இல்லை வெளிப்பக்கமாக இருக்கும். அப்போ அந்த நீடிலிங் பண்ண பிறகு அதுவே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஆச்சரியங்கள்லாம் எங்களுடைய சிகிச்சையில் நடக்குது அப்படின்னா அது மிகையாகாது. அதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கமே முழங்கால் வலியை வந்து ஒரே நாளில் சரி பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்டுக்காக பல வருஷங்களாக போராடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் முட்டு வலி வந்து ஒரே நாளில் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் வலின்னு வர்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்டினமாக வந்து அப்படியே அவங்களுடைய பிரச்சனையை வந்து சார் எதுவுமே முடியலை என்னால் அப்படியே ஒவ்வொரு வேலை செய்யும்போது எந்திரிக்கும் போது பிரச்சனையாக இருக்குது, படுத்தா கூட வலிக்குது, அதே மாதிரி பாத்ரூம் போகவே முடியலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை சார், எந்த நேரமும் முழங்காலை பற்றிய சிந்தனை தான் எங்களுக்கு இருக்குது, எப்படி இதை சரி பண்ணுறது, நாங்களும் கன்சல்ட் பண்ணாத டாக்டர்களே கிடையாது, ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் இல்லாமல் முழங்கால் வலிக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் தான் வந்து நம்மக்கிட்ட வர்றாங்க. ஆனால் அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து சரி பண்ண முடியுமோ அது மாதிரி சரி பண்ணி ஒரு மூணே மூணு பயிற்சி தான். அந்த மூணு பயிற்சி பார்த்தீங்கன்னா வெரி 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 எஃபெக்டிவ் பயிற்சி. அந்த பயிற்சியை நீங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பயிற்சியை செய்யும்போது 100% வந்து அந்த முழங்கால் மூட்டு வலியிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோகஸே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சு சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்ணுவோம். இதை எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ முழங்கால் வலியை பற்றி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து நான் பதிவு போட்டிருக்கிறேன். எல்லா பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி ஏன் வருது, எப்படி வருது, எதனால், என்னென்ன லிகமெண்ட் பாதிப்பாக, என்னென்ன மசில் பாதிப்பாகுது, ஜவ்வு கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குது, முழங்கால் வலினா என்ன, அங்கே எலும்பு வளர்ந்து குத்துமா, அது மாதிரி வந்து அதுதான் ஆஸ்டியோபைட்டுன்னு சொல்லுவோம்மா, இது மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா முழங்கால் வலினா நீங்கள் கவலையே படாதீங்க, ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே வந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த முழங்கால் வலியிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். உங்களுக்காக என் மருமத்தோ டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.